இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிகளில் ஏதோ ஒரு சின்ன ரகசியத்தை வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு கட்டத்தில் வெளில வந்துடும், வெளில வந்து அவங்களோட வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கதிர் முல்லைக்கு ரகசியம் உண்மையிலே பெரிய விஷயம். அதாவது வந்து முல்லைக்கு வந்து அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிறதும், அவங்களுக்கு வந்து நேச்சுரலான அதுக்கு வழி இல்லை, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் வாய்ப்புகளாச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை கதிர் வந்து சொல்லாமல் இருந்தது முல்லை வந்து அதிர்ச்சி ஆகிடுவாங்கிறது தான். ஆனால் அதை சொல்லாமல் இருந்தே என்ன செய்ய போகிறாரு, அதுக்கு பதிலாக வந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்து உண்மை தெரிஞ்சாதான் அடுத்து வந்து தத்தெடுத்துக்கலாமா இல்லை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் வரும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து இவர் மறைச்சிட்டே இருக்கிறது இருக்காங்கன்னா வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்கிற பயத்தில் மெதுமெதுவாக சொல்லலாம்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் சாவியை வச்சு எல்லாத்தையும் உள்ளார வச்சு சந்தேகப்படுற மாதிரி நடந்ததுனால அவங்களுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சாவி அவங்கள்ட்ட வாங்குறாரு, அந்த வாங்குறாங்க அவர்கிட்டருந்து வாங்கினாங்க இவங்க. ஆனால் இவர் ராத்திரியோட ராத்திரியாக சாவி எடுத்து வச்சுக்கிட்டார். திங்கட்கிழமை சாவி இல்லைங்கும் போது தான் அவர் ரியலைஸ் பண்ண போகிறாங்க, இதை ஏதோ ஒன்று மறைக்கிறதுக்காக தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இது இந்த விஷயமாக தான் இருக்குமோ அப்படின்னு அவங்க ஹாஸ்பிட்டல் கேட்டு அதுக்கப்புறமா அவர் உண்மை தெரிஞ்சு உடஞ்சி போய் அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ண போகிறாங்க, ட்ரீட்மெண்ட்டாக இல்லை தத்தெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண போகிறாங்களாங்கிறது தெரியல. குழந்தையை தத்தெடுக்கலாம்னு முடிவு எடுத்தால் அவங்களுக்கு ஓகேவா, அவங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.